ஃபேக்ட் ட்ரிஸல்ஸ் சார்பாக இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பறக்கும் கார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பறவைகள் மாதிரி பறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். என்ன தான் ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்னு டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் இன்னும் பறக்கிறது நிறைய பேருக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது எப்படி எதிர்காலத்தில் சாத்தியமாக போகுதுன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸ்லோவாக்கிய நாட்டை சேர்ந்த கிளைன் விஷன் அப்படிங்கிற நிறுவனம் சென்ற வாரம் பறக்கும் காரை இரண்டு நகரங்களுக்கிடையே பறக்க வச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இது உண்மையாகவே பறக்கும் காரை உருவாக்கின முயற்சியில் இது ஒரு மைல்கல். இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பற்றி பார்க்கலாம். 1926 ஆண்டிலேயே கார் தயாரிப்பில் புகழ்பெற்ற ஹென்றி போர்டு ஒரு சோதனை விமானத்தை உருவாக்க முயன்றார். ரொம்ப தூரம் பறக்கிற முயற்சியில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி விமானியும் இந்த விபத்தில் இறந்துட்டார். அதனால் இந்த திட்டத்தை பாதியிலேயே கைவிட வேண்டியதாயிருச்சு. ஒரு பறக்கிற கார் இல்லைனாலும் அந்த நேரத்தில் இது பத்திரிகையாளர்களோட கவனத்தை ஈர்த்துச்சு. இதுக்கு காரணம் இது மலிவான விலையில் உருவாக்கப்பட்டது தான். இப்போ இருக்கிற கார்கள் மாதிரியே இதுவும் ஒரு காலத்தில் சாதாரணமாக கிடைக்கும்னு நம்பினாங்க. 1940 ஆண்டில் ஹென்றி போர்டு ஒரு பிரபலமான வாக்கியத்தை சொல்கிறார். அது என்னென்னா, இப்போ நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் பறக்கிற கார் கண்டுபிடிச்சு இப்போ இருக்கிற கார்கள் மாதிரி சாதாரணமாக மேலே பறக்கிறத பார்ப்பீங்க. நான் சொல்கிறத இப்போ உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் பறக்கும் கார் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரும்னு சொல்கிறாரு. ஹென்றி போர்டோட வார்த்தை இப்போ உண்மையாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. பிஏஎல்வி அப்படிங்கிற டச் நிறுவனம் 2025 சாலையிலும் போகிற மாதிரியான பறக்கும் காரை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய நிறுவனங்கள் பறக்கும் கார் கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பறக்கும் கார்லேயே பலவிதமான மாடலேஷன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக ஹெலிகாப்டர், அப்புறம் ஃப்ளைட்டோட விங்ஸ் இருக்கிற மாதிரியான மாடலேஷனில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த 2019 ஆண்டில் கலிபோர்னியாவோட ஸ்டார்ட் அப் நிறுவனமான அலாக்கா ஐ டெக்னாலஜிஸ் நிறுவனம் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்குற மாதிரியான பறக்கும் காரை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்குற மாதிரியான காரை உருவாக்கினதாக சொன்னாங்க. ஸ்கையின்னு பேர் வச்சிருக்கிற இந்த கார் 5 உட்காரக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை எரிபொருளை நிரப்பினா 650 km வரைக்கும் பயணம் செய்யலாம். ஒரு மணி நேரத்தில் 150 km வேகத்தில் பயணிக்க முடியும். ஹெலிகாப்டர் தொழில்நுட்பத்தை மாடலை வச்சு தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. இதோட எடை 454 கிலோ. இந்த ஸ்கை காரோட வடிவமைப்பை பிஎம்டபிள்யூ நிறுவனத்தோட டிசைன் ஸ்டுடியோ உருவாக்கியிருக்காங்க. ஹைட்ரஜன் எரிபொருள் மாசு ஏற்படுத்தாதுங்கிறதுனால இந்த காருக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இதை வாடகை காராகவும் ஆம்புலன்ஸாகவும் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி போன 2020 ஜப்பானில் பறக்கிற காரை மனிதர்கள் மூலமாக இயக்கி டொயோட்டோ நிறுவனம் சாதனை செஞ்சுருந்தாங்க. டெமோவோட ஒரு பகுதியாக ஸ்கை டிரைவின் SD03 பறக்கிற வாகனம் 2.5 பரப்பளவு இருக்கிற டொயோட்டோ டெஸ்ட் ஃபீல்டில் பாதுகாப்பு உலைகள் எல்லாம் பொருத்தப்பட்டு சோதனையை மேற்கொண்டாங்க. சோதனையோட ஒரு கட்டமாக இந்த காரை ஒரு பைலட் ஆப்ரேட் பண்ணார். SD03 வடிவம் 2 சமம். இது செங்குத்தாக டேக் ஆஃப் ஆகி தரையிறங்குற மாதிரி அம்சத்தில் உருவாக்கியிருக்காங்க. 4 ரோட்டர்கள் இதில் பொருத்தப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு ரோட்டருக்கும் ஒரு தனி மோட்டர் உருவாக்கப்பட்டிருக்கும். 2025 இதை வணிக ரீதியாக உருவாக்க ஸ்கை டிரைவ் திட்டமிட்டிருக்காங்க. இந்த கார் மின்சாரத்தில் இயங்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட கார்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும்தான் பறக்கிற சோதனையை மேற்கொண்டிருந்தாங்க. ஆனால் போன 28 கிளைன் விஷன் நிறுவனம் பண்ண சோதனை இது எல்லாத்துலேயும் முறியடிச்சிருச்சு. இது பறக்கிற கார் முயற்சியில் ஒரு படி மேல்னு தான் சொல்லணும். ஸ்லோவாக்கிய நாட்டில் நித்ரா விமான நிலையத்திலிருந்து இந்த நாட்டோட தலைநகரமான பிராஸ்டிவாலா விமான நிலையம் வரைக்கும் 35 இந்த கார் பறந்து சாதனை செஞ்சுருக்கு. விமான நிலையத்தில் இந்த கார் லேண்ட் ஆன பிறகு சாதாரண காராக மாறி இருந்துச்சு. விமானம் மாதிரி இருந்து காராக மாறுறதுக்கு இதுக்கு 3 தான் தேவைப்படும். இந்த ஏர் கார் உருவாக்கின கிளைன் விஷன் நிறுவனத்தை ஆரம்பித்தவரோட பேர் ப்ரொஃபஸர் ஸ்டீபன் கிளைன். இந்த நிறுவனத்தோட CEOவும் இவர் தான். இதோட இந்த காரை இயக்குனதும் ஸ்டீபன் கிளைன் தான். 160 horsepower உள்ள இந்த கார் பிஎம்டபிள்யூ இன்ஜினை வச்சு வடிவமைச்சிருக்காங்க. 8200 உயரம் வரைக்கும் பறக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த காரோட வேகம் 190 km. இந்த காரை 1000 km தூரம் வரைக்கும் இயக்க முடியும். பெட்ரோலில் இயங்குற இந்த காரில் 2 வரைக்கும் உட்கார முடியும். பறக்கிறதுக்கு ஏற்ற நிலைக்கு மாற 2:15 பறக்கிற நிலையிலிருந்து தரையில் இயங்குற காராக மாற 3 தேவைப்படும். முந்தைய பறக்கிற கார் எல்லாம் ஹெலிகாப்டர் மாதிரியான தோற்றத்திலேயே இருந்தது. ஆனால் கிளைன் விஷனோட பறக்கிற கார் சாதாரண காரோட தோற்றத்தில் தான் இருக்குது. பறக்கிறப்ப விரிகிற அதோட ரெக்கை தரையிறங்கினதும் உள்ளடங்கிடும். இதுதான் இதோட ஸ்பெஷலிஸ்ட். இது மட்டும் இல்லாமல் ஃபோக்ஸ்வேகன், டொயோட்டோ மாதிரியான நிறைய நிறுவனங்கள் பறக்கிற கார் உருவாக்க நிறைய முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க. 2030 பறக்கிற காருங்க புழக்கத்துக்கு வந்துடும்னு நிபுணர்கள் உறுதியாக சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.